தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாள்களாக கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்றச் சம்பவங்களை தடுக்காமல் திராணியற்ற திமுக அரசின் கையாலாகாத காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என்று பாதிக்கப்பட்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தேனி மாவட்டத்தில் தொடரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்களின் இரவுகள் தூங்கா இரவாகும் அவலம் நிலவிக் கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையிடும் கும்பலின் கைவரிசை அதிகரித்துள்ளது வியாபாரிகள் கடைக்காரர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 2 இரவில் போடி அருகே உள்ள ரங்கநாதபுரத்தில் 10 மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். ஆட்சியரகம் அருகாமை பகுதியான கருவேல நாயக்கன் பட்டியிலும் 5 மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து பொருட்கள் மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 3 இரவில் கம்பம் நகரில் 8 மேற்பட்ட கடைகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சியுடன் புகார் அளிக்கப்பட்டும் போலீசார் விசாரணையில் அலட்சியம் காட்டியதால் ஆகஸ்ட் 4 இரவும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் பகுதியில் அடுத்தடுத்த 5 கடைகளின் பூட்டை உடைத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வணிக வளாகங்களில் உள்ள கடைகளை குறிவைத்து கொள்ளை சம்பவம் நடப்பதாக தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட கடைக்காரர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபடாமல் தூங்குவது, குற்றவாளிகளை கைது செய்வதில் அலட்சியம் காட்டுவது என்று காவல்துறையின் கையாலாகாத தனத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். இனியாவது காவல்துறை விழித்தெழுமா, குற்றங்களை தடுத்து நிறுத்துமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆசாத்.